ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் நவிதா பனு. கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட் யூனிட் அண்டர்ஸ்டாண்டிங் த டிசபிலிட்டி, இயலாமையை புரிந்து கொள்ளுதல், அந்த யூனிட் பார்த்துட்ருக்கோம். அதில் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டியில் மென்டலி ரிட்டார்டட் இந்த டாபிக் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மென்டலி ரிட்டார்டட் அப்படின்றது இன்டலாக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மன வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைகள், இதுதான் மென்டலி ரிட்டார்டட். மென்டலி ரிட்டார்டட் இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐக்யூ லெவல் வந்து பிலோ 70 இருக்கும். ஐக்யூ இஸ் இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட், அதாவது நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. அந்த ஐக்யூ ஸ்டூடெண்ட், ஐக்யூ பவர் வந்து அவங்களுக்கு 70 கீழே இருந்ததுன்னா அவங்க மென்டலி ரிட்டார்டட் ஸ்டூடெண்ட்ஸ். மென்டலி ரிட்டார்டட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மென்டல் இல்னஸ். மென்டலி ரிட்டார்டட் வேறு, இல்னஸ் வேறு, இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஸோ மென்டலி ரிட்டார்டட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பை பர்த்லேயே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு சாப்பிட்றதில், விளையாடுறதில், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட மிங்கிள் ஆகிறதுல ப்ராப்ளம் இருக்கும். அவங்க வந்து சக மாணவர்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே, அவங்க தோற்றமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க தலை கொஞ்சம் பெருசாக இல்லை ரொம்ப சின்னதாக, அதுக்கப்புறம் கை கால்கள்லேயும் டிஃப்ரென்சஸ் இருக்கும் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு. ஸோ நம்ம இதில் வந்து காசஸ் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன், அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் ஃபார் மென்டல் ரிட்டார்டேஷன், இதெல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காசஸ் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன், காரணங்கள், மன வளர்ச்சி குன்றியதற்கான காரணங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஸ் பிரெயின் ஃபீவர், மூளை காய்ச்சல். மூளை காய்ச்சல் ஏற்பட்டால் கூட இந்த மாதிரி மென்டல் ரிட்டார்டேஷன் வரும். ஜெனிட்டிக்கலி இம்பேர்ட், மரபணு குறைபாடு, அவங்களுக்கு பேரண்ட்ஸில் யாருக்காவது இந்த குறை இருந்ததுன்னா குழந்தைகளுக்கும் அந்த குறை வரும். டிஃபெக்ட் இன் நர்வ் சிஸ்டம் அண்ட் ஸ்பைனல் கார்ட், நரம்புகள் மற்றும் தண்டுவலத்தில் ஏற்படும் குறை. நரம்புகள் அல்லது தண்டுவலம், இந்த இரண்டுலையுமே ஏற்படக்கூடிய குறைபாடுனால இந்த மன வளர்ச்சி குறைபாடு வரும். அதுக்கப்புறம் லோ சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் டு பிரெயின் டியூரிங் பர்த், மூளைக்கு குறைந்த ஆக்சிஜன் வழங்குவதனால, அதாவது டியூரிங் ப்ரெக்னன்சியே அந்த குழந்தைக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரும். ஆக்சிஜன் சரியாக மூளைக்கு செல்லாததுனால இந்த மன வளர்ச்சி குறைபாடு வரும். அதுக்கப்புறம் டீப் ஹெட் வூண்ட் டியூரிங் பர்த், ஆழமான தலைக்காயம், அதாவது அது ஆக்சிடெண்ட்டாலேயும் வரலாம், அப்படி இல்லைன்னா ப்ரீ மெச்சூர் பேபி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இந்த மன வளர்ச்சி குறைபாடு ஏற்படும். அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது சிம்டம்ஸ் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன், மன வளர்ச்சி குன்றியதற்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் அந்த குழந்தைக்கு மன வளர்ச்சி குன்றி இருக்குது அப்படின்றத டீச்சர்ஸாகவோ பேரண்ட்ஸாகவோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிலே இன் ஆல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், எல்லா விதமான வளர்ச்சிகளிலும் குறை, அதாவது கை கால் மூளை தலை உடல் எல்லாமே இந்த மாதிரியான வளர்ச்சிகளில் வந்து அவங்களுக்கு குறை இருக்கும். நாட் ஏபிள் டு சிட் ஈவன் ஆஃப்டர் 12 to 15 மினிட்ஸ், 12 to 15 மாதத்திற்கு பிறகும் உட்காராமல் இருத்தல், அதாவது 12 to 15 மாதத்திற்குள் ஒரு குழந்தை வந்து உட்காரணும், பட் அந்த குழந்தை உட்காராது. நாட் ஏபிள் டு வாக் ஈவன் ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வயதிற்கு மேலே ஆகியும் அந்த குழந்தை வந்து நடக்காது. நாட் ஏபிள் டு ஸ்பீக் ஈவன் ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வயதிற்கு மேற்பட்டும் குழந்தைகள் பேசாமல் இருத்தல். நாட் ஏபிள் டு ஈட் அண்ட் ட்ரெஸ் இண்டிபெண்டன்ட்லி, அவங்களால தன்னாலேயே சாப்பிடவும் முடியாது, ட்ரெஸ் பண்ணிக்கவும் முடியாது. டிபெண்டன்ஸ் இன் ஆன்சரிங் நேச்சுரல் கால்ஸ், இயற்கை அழைப்பிற்கு, பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே மற்றவங்களோட ஹெல்ப் எப்பயுமே அவங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க. அவங்க அப்பாவோ அம்மாவோ யாராவது கூட போய் அந்த குழந்தைய எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் பிளேயிங் வித் பியர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது தன் சக வயதுடைய மாணவர்களோடு மிங்கிள் ஆக மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க, அவங்க எப்பயுமே தனியாகவே இருப்பாங்க. பிகம் ஃபெரோஷியஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, பேச்சுக்கள் மற்றும் வாய்மொழி கட்டளைகளை பின்பற்றுவதில் சிரமம். யாராவது ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா, அம்மா வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தையால் பின்பற்றுவதில் சிரமம் ஏற்படும். இன்எபிலிட்டி டு கேரி அவுட் ஓரல் ஆர்டர்ஸ், வாய்மொழி தேவைகளை நிறைவேற்றுவதில் சிரமம். நம்ம வாயால் சொல்கிறோம் இல்லை ஏதாவது செய்ய சொல்கிறோம், எடுத்துகிட்டு வர சொல்கிறோன்னா அந்த குழந்தைக்கு புரியாது. டிஃபிகல்ட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் 2 or more ஆர்டர்ஸ் அட் த சேம் டைம், ஒரே முறையில் 2 or 3 கட்டளைகளை பின்பற்றுவதில் சிரமம். ஒரே நேரத்தில் ஒரே ஒரு வேலை தான் செய்ய முடியும் அந்த குழந்தையால், 1க்கு மேற்பட்ட வேலைகளை அந்த குழந்தையால் செய்ய முடியாது. இன்எபிலிட்டி டு கம்யூனிகேட் பர்சனல் நீட்ஸ், தனிப்பட்ட தேவைகளை தொடர்பு கொள்வதில் சிரமம். அவங்களுக்கு ஒரு வேலை பாத்ரூம் போகணுமோ இல்லை ஏதாவது தேவையோ அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது. இக்னோரன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் டேக்ஸ் மோர் டைம் இன் லேர்னிங் ஸ்கில் ஆக்டிவிட்டீஸ், தன் சூழலை பற்றி தெரியாமல் இருத்தல், அதாவது தன்னைத்தானே தெரியாமல் இருந்துக்கிறது. நோ ப்ராக்ரஸ் இன் ஸ்டடீஸ், படிப்பில் முன்னேற்றமின்மை, அவங்க வந்து சரியாக
இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்க குழந்தைங்க வந்து நல்லா கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க. அவங்க ஆவரேஜுக்கும் பிலோ ஆவரேஜாக தான் படிப்பாங்க, ரொம்ப மெதுவாக தான் படிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து ஸ்கில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம், ஏதாவது ஒரு தொழில் மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துடலாம். இன்அட்டென்டிவ் அண்ட் எக்ஸஸ் லாஸ் ஆஃப் மெமரி, கவனக்குறைவு மற்றும் அதிகப்படியான நினைவாற்றல் இழப்பு. நிறையவே அவங்களுக்கு மெமரி லாஸ் இருக்கும். ஒரு ஒன் வீக் பிஃபோர் என்ன நடந்ததுன்னு கேட்டால் அவங்களுக்கு டக்குன்னு சொல்ல தெரியாது. யாராவது திடீர்னு ரிலேஷன்ஸ் யாராவது வந்து நான் யாருன்னு கேட்டால் அவங்களால சொல்ல தெரியாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நாட் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ், எல்லா விதமான செயல்லையும் அவங்களால வந்து ஈடுபட முடியாது. மற்ற குழந்தைங்கள்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் மேம், இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், டான்ஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு தன்னால் எழுந்து சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி குழந்தைங்க எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இன்எபிலிட்டி டு சிட் இன் எ சேம் பிளேஸ் ஃபார் லாங் டைம், ஒரே இடத்துல அவங்களால வந்து ஒரு 40 மினிட்ஸ் கிளாஸ் இருக்கு அப்படின்னா அந்த 40 மினிட்ஸும் அவங்களால அமைதியாக உட்காந்து அந்த கிளாஸை லிசன் பண்ண முடியாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மென்டல் ரிட்டார்டேஷன் கேட்டகரிஸ், மனவளர்ச்சி குறைபாடு, மன வளர்ச்சி குறைபாட்டின் வகைகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 3 types ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. 1 is morons, imbeciles and idiots. Morons அப்படின்றது பேதைகள், imbecilesன்றது மூடர்கள், ஐடியட்ஸ் அப்படின்றது முட்டாள்கள் அப்படின்னு சொல்லலாம். மோரான்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐக்கூ நுண்ணறிவு வந்து 50 to 70 இருக்கும், சரியா? அவங்களுடைய நுண்ணறிவு 50 to 70 இருக்கும். தே ஹாவ் ட்ரபிள் இன் ரீடிங் அண்ட் ரைட்டிங், தே வில் ரெக்டிஃபை த்ரூ ப்ராக்டிஸ், தே கேன் கிவ் கெட் பேசிக் எஜுகேஷன் வித் ட்ரெயினிங். அவங்க வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான், நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்தோன்னா அவங்க வந்து நல்லா படிப்பாங்க. தே கேன் கெட் பேசிக் எஜுகேஷன் வித் ட்ரெயினிங், அவங்களுக்கு வந்து பேசிக் எஜுகேஷன் நம்ம கொடுத்துடலாம். இம்பெசல்ஸ் மூடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 50 அவங்களுடைய ஐக்யூ பவர் இஸ் 20 to 50, தே வில் நாட் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட், அவங்களால எழுதவோ படிக்கவோ முடியாது. தே கேன் பி ட்ரெயின்ட் இன் சம் அதர் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுய தொழில் மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துடலாம். இடியட்ஸ் முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம யாரையாவது திட்டும்போது கூட எப்போடா முட்டாள் அப்படின்னு திட்டுவோம். எதனால் நம்ம முட்டாள் அப்படின்னு அர்த்தமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஐக்யூ வந்து அவங்களுக்கு பிலோ 25, 25க்கும் கீழே இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறோம். தே வில் நாட் டூ எனி ஆக்டிவிட்டீஸ், அவங்களால எந்த விதமான செயல்களையுமே செய்ய முடியாது. தே வில் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் அதர்ஸ், அவங்க எப்பயுமே மற்றவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க. எல்லா வேலைகளையுமே அவங்க வந்து மற்றவங்கள சார்ந்து தான் செய்யக்கூடியதாக இருக்கும். அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ தான் அவங்கள வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மென்டலி ரிட்டார்டேஷன் இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் டைமே, லைஃப் ஸ்பேனே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பீப்புளுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆவரேஜ் பீப்புள் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லிவிங் ஸ்பேன் வந்து 65 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது, அதில் குறைவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டியூ டு டிலே இன் பிரெயின் க்ரோத் த லேர்னிங் ஸ்கில் இஸ் ரிலிகேட்டட் டு த பேக்ரவுண்ட், அதாவது அவங்களுடைய மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவங்களுடைய படிப்பாற்றல் திறமை வந்து குறைவாக காணப்படும். டிஃபிகல்ட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ஸ் இன் எ சேம் மெத்தட், ஃபார் எக்ஸாம்பிள் டு நோ த பார்ட்ஸ் ஆஃப் பாடி டே டு டே ஹேபிட்ஸ், அவங்களுக்கு புரிதலுக்கான திறன் கூட குறைவாக காணப்படும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பார்ட்ஸ் ஆஃப் பாடி அவங்களுடைய உடல் உறுப்புகள் என்னெல்லாம் அப்படின்றது தெரியாது, அதே போல் டெய்லி நம்ம செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன அப்படின்றது கூட அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். லாஸ் ஆஃப் மெமரி பவர், டிஃபிகல்ட்டிஸ் இன் ரிட்டென்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்கெட்டிங் த லேர்னிங் ஸ்கில்ஸ் வித்தின் எ ஷார்ட் பீரியட், அவங்களுடைய அந்த மெமரி பவர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். டெய்லி படிக்கிறது வந்து அவங்க மறந்துடுவாங்க, நிறைய நாள் அவங்களுக்கு வந்து அந்த நினைவாற்றல் இருக்காது. டிஃபிகல்ட்டிஸ் இன் ப்ராப்ளம் சால்விங், எக்ஸாம்பிள் அனேபிள் டு டிசைட் ஆஃப்டர் மிஸ்ஸிங் எ ரெகுலர் பஸ், அவங்களால ஒரு டைம் ஏறி போன பஸ் கூட இன்னொரு வாட்டி அதே பஸ் தானா அந்த ரூட்டுக்கு தான் போகுதா அப்படின்ற நினைவாற்றல் கூட அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. ட்ராபேக் இன் டெசிஷன் மேக்கிங், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. டிஸ்ட்ராக்ஷன் இன் கான்சன்ட்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் லீவிங் கிளாஸ் ரூம் அட் த டைம் ஆஃப் டீச்சிங், ஒரு கான்சன்ட்ரேஷனில் கூட அவங்களால முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ரூமில் கிளாஸ் டீச் பண்ணிட்டு இருக்காங்க டீச்சர் அப்படின்னா அந்த ஃபுல் கிளாஸும் நம்ம அப்சர்வ் பண்ணணும், ஒரே இடத்துல அமைதியாக உட்காந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்ற சென்ஸ் அவங்களுக்கு இருக்காது.
Failure to implement the understood habits like wishing teachers in the classroom and welcoming the guests at home. ஒரு டீச்சர் கிளாஸ் ரூம்குள்ளே வந்தோடனே நம்ம எழுந்து விஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாதாரண வழக்கத்தை கூட அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே போல் வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் அவங்களாம் பேச மாட்டாங்க, விருந்தினர்கள் தான் போய் அந்த குழந்தைங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். டிஃபிகல்ட்டிஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்சிக்யூவன்சஸ், விளைவுகள் என்ன வரும் அப்படின்றதே தெரியாமல் அந்த குழந்தைங்க எல்லா விஷயத்தையுமே செய்வாங்க. டச்சிங் த ஹாட் வெசல்ஸ் வித்தவுட் ரியலைசிங் இட்ஸ் எஃபெக்ட், சூடான பாத்திரங்களில் தொட்டால் நமக்கு வந்து இது சுற்றும் அப்படின்ற ஒரு சென்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. அவங்க எல்லாமே அப்நார்மல் குழந்தைங்க மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க அப்நார்மல் குழந்தைங்க தான். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது டீச்சர்ஸ் ரோல் ஃபார் மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் கல்வியில் ஆசிரியரின் பங்கு. இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸில் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வரும்போது அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி வந்து எஜுகேஷன் கொடுக்கலாம், எந்த விதமான எஜுகேஷன் கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு புரியும் அப்படின்ற டாபிக் இது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி மென்டலி ரிட்டார்டட் குழந்தைங்க உட்காந்து படிக்கும்போது நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸ் ஒரு 30 மினிட்ஸ்க்கு எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போர்டில் எழுதி போடுறது மட்டுமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நம்ம திரும்பியும் இன்னொரு வாட்டி சொல்லி காட்டலாம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ், ரியல் ஆப்ஜெக்ட்ஸை கொண்டு நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு நடத்தலாம். அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நடத்தும் போது நம்ம நார்மலாக நடத்துகிற குழந்தைங்கள விட இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு நம்ம பேசலாம், அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்க சொல்லி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கால்குலேஷன்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்கும்போது பேசிக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி பேசிக் எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம வந்து கைடன்ஸ் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் கிட்டேருந்து நம்ம கைடன்ஸ் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து அந்த குழந்தைங்கள பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேசிக் நீட்ஸ், அவங்களுக்கு டெய்லி செய்யக்கூடிய வேலைகளை வந்து டீச்சர் நம்ம சொல்லி கொடுக்கலாம், சாப்பிட்டதுக்கப்புறம் கை கழுவணும், ட்ரெஸ்ஸை சுத்தமாக போட்டுக்கணும், அதுக்கப்புறம் டாய்லெட் அவங்களாவே போகணும், அதை எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு பேசிக் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு ஆசிரியராக நம்ம செய்யக்கூடிய பங்கு இது. ஸோ இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க மென்டலி ரிட்டார்டட் இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு May 2019லையும் கேட்டிருக்காங்க, May 2018லையும் கேட்டிருக்காங்க இந்த க்வெஸ்சன். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். May 2018ல கேட்டிருக்க க்வெஸ்சன் வந்து டிஃபைன் மென்டல் ரிட்டார்டேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன், மன வளர்ச்சி குறைபாடு என்பதை வரையறுத்து அதன் பல்வேறு வகைகளை விவரி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா 3 types ஆஃப் கேட்டகரிஸ், அதை வந்து நீங்கள் இதில் எழுதலாம். வேரியஸ் டைப்ஸும் சரி கேட்டகரிஸும் சரி ஒன்று தான். அந்த 3 types சொல்லியிருந்தேன் இல்லையா நான், அது வந்து பேதைகள், மூடர்கள், முட்டாள்கள், மோரான்ஸ், இம்பாசில்ஸ், இடியட்ஸ். இதை 3 types நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த க்வெஸ்சனுக்கு. ஃபஸ்ட்டு மென்டலி ரிட்டார்டேஷன் அப்படின்னா என்னென்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 types நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். May 2019ல கேட்டிருக்க க்வெஸ்சன் வந்து எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் வித் மென்டல் ரிட்டார்டேஷன், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான உள்ளடங்கிய கல்வியின் நன்மைகள் மற்றும் தீமைகளை விளக்குக. இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா ஒருங்கிணைந்த கல்வி, நார்மல் ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி குழந்தைங்க படிக்கும்போது ஏற்படக்கூடிய நன்மைகளும் சரி தீமைகளை பற்றியும் நீங்கள் எழுதணும் இந்த க்வெஸ்சனுக்கு. ஸோ தேங்க்யூ, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.